குவைத் அரசர் ஷேக் சபா அல் அகமது அல் ஜஃபர் அல் சபா காலமானார். ஷேக் சபா என்று பரவலாக அறியப்பட்ட குவைத் மன்னர் கடந்த 2006 அரியணை ஏறினார். குவைத் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதில் பெயர் பெற்றது போலவே வளைகுடா நாடுகளிடையே ஏற்படும் அரசியல் சச்சரவுகளை தீர்த்து வைப்பதில் அவர் முக்கிய பங்காற்றி வந்தார். குவைத்தை 1990 ஈராக் ஆக்கிரமித்ததை தொடர்ந்து நடைபெற்ற போருக்கு பிறகு இரு நாடுகளிடையே நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். நீண்டகாலம் குவைத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் அவர் பொறுப்பு வகித்தார். கடந்த 2011 அரபு வசந்தம் என்ற பெயரில் பல வளைகுடா நாடுகளில் ஜனநாயக குரல்கள் எழுந்தபோது பாரம்பரிய மன்னராட்சி முறை தொடரும் வகையில் திட்டங்களை அறிவித்து வன்முறையின்றி புரட்சி குரல்களை அவர் கையாண்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து வருவாய் குறைந்த போதிலும் குவைத் பொருளாதாரத்தை சீரமைக்க பொதுமக்களுக்கு ஏராளமான நிதியுதவி ஊக்குவிப்பு திட்டங்களை அவர் அறிவித்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மன்னர் அமீர் ஷேக் சபா அல் அகமத் நேற்று காலமானார். மன்னர் இறப்பை அடுத்து குவைத்தில் 3 துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஷேக் சபாவின் மறைவை தொடர்ந்து அவரது நெருங்கிய உறவினரும் பட்டத்து இளவரசருமான ஷேக் நவஃப் அல் அகமது அல் சபா புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டு தற்காலிகமாக பொறுப்புகளை ஏற்றுள்ளார். குவைத் மன்னரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.